அவரை அங்கே ஏசி ரூம் இருந்தவர் இங்கே மண்ணை கொத்த விட்டார்.
ஒரு கிலோ பைசா வாங்கி விலை 15 ரூபாய். யாருக்கு கொடுப்பது? என்ன செய்வது? 15 ரூபாய்க்கு கொடுத்து என்னத்தை வாங்குவது தெரியவில்லை. ஆனால் எனது கிராமத்தில் லஞ்சற்ற மரக்கரு என்று சொல்லி எனது வீட்டில் வந்து தேவையானவர்கள் வெட்டிக்கொண்டு போவார். நான் காசு எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன். அவர் மனச்சாட்சியின்படி வந்து விடுவார். அதனால் நான் சீவித்துக் கொண்டேன். அதற்கு பிறகு நான் பெருந்தோட்டங்கள் எல்லாம் செய்து மருந்து எதுவும் கடையில் வேண்டுவதில்லை. இதுதான் என்ற மருந்து, இதுதான் என்னுடைய பத்தலில். ஊரடங்கு காலத்தில் பாடசாலை விடுமுறை நான் தொழில் செய்வதை கண்டால் வெப்பம் இதை பொறுக்கி 5 போத்தல்களில் அடைத்து பெரிய கேரில் அடைத்து இன்னும் வைத்திருக்கிறேன். யாருக்கு தெரிய போதும் இந்த விளைச்சல் எப்படி வரும் என்று. ஆனால் நான் இதை நாட்டி இந்த மரத்தை ஊட்டி பலரை பெற்றிருக்கிறேன். இன்றைக்கும் நேற்று பின்னரவு 6 மணிக்கு தோட்டத்துக்கு போனால் 7 மணிக்கு வந்தார். ஏன் கொச்சிக்காய் புடிங்க, கொச்சிக்காய் வந்து மலவாட்டு புடுங்க முடியாது. ஆறுதலா புடுங்க, இன்றைக்கு இங்க வர வேணும்ன்றதை காட்டி நேரத்துக்கு புடிங்க வைத்தா வெளியே சந்தையில் கொண்டு கொடுப்பாங்க. அப்படியான ஒரு தன்னம்பிக்கை உடையவள் நான். இன்று மட்டும் நான் எனது குடும்பம், எனது அம்மாக்கு 58 வயசு, இதன் போது 2 தங்கச்சியை எப்படி கருத்தேற்பது? அதனால் என் கடவுளோடு நானும் இன்று தோளோடு கோல் கொடுக்கின்றேன். இன்றும் என் தந்தை இல்லை என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். ஏன் என் மகள் இருக்கின்றாள் என்று என் அம்மா சொல்லுவார். அப்படியான சூழ்நிலையில் எங்கள் கொரோனாவில் எங்கள் குடும்பமே மூழ்கி கிடந்தது. யாரும் வந்து உதவி செய்வதில்லை. யாரும் வந்து நலன் விசாரித்து போல் கேட்பார்கள். என்னவாம் உங்களை எல்லாம் முடக்கியாச்சாம் என்று கேட்பார்கள். ஆனால் யாரும் வந்து உங்களுக்கு என்ன சாமான் இல்லை, என்ன வேண்டி தரம் உங்களுக்கு கேட்க மாட்டேன். அந்த இடத்தில் எனக்கு உதவி செய்தது என் வீட்டு தோட்டம். அந்த தோட்ட காய்களை பறித்து நான் சமைத்தேன். அது பார்த்த இடமும் யாரும் இல்லை. ஏனென்றால் எங்கள் வீடு இங்கே ஒரு இடத்துல 1.5 கிலோமீட்டர் போகணும், ரோட்டால போக முடியாது. ஒரு சம்பளத்துக்கு ஒரு 5000 பிடித்து அந்த வீட்டு அந்த தோட்டத்தை பராமரிக்க சொன்னேன். அவர் நன்கு தஞ்ச முறையில் நல்லா பராமரித்து எங்களுக்கு விற்று எங்களுக்கு உணவு தந்து தேவையான பொருட்களையும் வேண்டி தருவார். அப்படியான நம்பிக்கை உடையவர் என்று சொல்ல போனால் எனது தந்தையின் கனவாகத்தான் இருக்க வேண்டும். அன்று தோளோடு தோல் கொடுத்தேன் என் தந்தைக்கு. இன்று என் தனி சொந்த காலில் நிற்கின்றேன். நான் முன்பள்ளி ஆசிரியரில் 6000 ரூபாய் சம்பளத்தில் என்ன செய்வது, என்ன செய்வது? ஏற்கனவே ஒரு வாழ்வாதாரத்தில் ஒரு மாடு இருந்திருக்கின்றார்கள். அந்த மாட்டில் நான் பால் விற்கின்றேன், இன்னும் விற்றுக் கொண்டிருக்கின்றேன். அதில் ஒரு 60 ரூபாயை என் தங்கைக்கு கொடுக்கிறேன். 15 நாளைக்கு ஒரு கால் அந்த பால் காசு தருவினோம். 15 நாளைக்கு ஒருக்கா ஒரு தங்கச்சிக்கு, 15 நாளைக்கு ஒருக்கா ஒரு தங்கச்சி. இப்படி நான் அவர்களின் குடும்பத்தை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன். அதோடு ஜேஆர்எஸ் என்ற நிறுவனம், இந்த நிறுவனம் எனக்கு 6 கோழி தந்தது. அந்த 6 கோழியோடு சேர்த்து இப்போது எனக்கு இருக்கிறது 25 கோழி. அந்த 25 கோழியை தாயிடமும்